தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் நவராத்திரி விற்பனை கண்காட்சி துவக்க விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் உள்ள இந்த விற்பனை கண்காட்சியினை ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தொடக்கி வைத்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அக்டோபர் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலில் செயல்படும் சுய உதவிக் குழுக்களின் உற்பத்தி பொருட்களான நவராத்திரி கொலு பொம்மைகள், பட்டு பருத்தி ஆடைகள், செயற்கை ஆபரணங்கள், கைவினைப் பொருட்கள், சணல், காகிதம், பனை ஓலை மற்றும் வாழைநார் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், மரச்சிற்பங்கள், மூலிகைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. அறுசுவை மிகுந்த பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழ்வதற்கென தனி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு அனுமதி இலவசம். வார இறுதி நாட்களில் பாரம்பரியம் நிறைந்த சிறப்பான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன.